தமிழ் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஒரே நேரத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 143 உறுப்பினர்களை பாஜக அரசு இடைநீக்கம் செய்துள்ளதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 143 உறுப்பினர்களை பாஜக அரசு இடைநீக்கம் செய்துள்ளதை கண்டித்து அவை நடவடிக்கைகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது. சனாதனத்தின் உச்சபட்ச நடவடிக்கையாகும் என மத்திய பாஜக அரசை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் விவேகானந்தன், அண்ணல் அம்பேத்கர், போக்குவரத்து கழக மாநில பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், விவசாய அணி மாநில செயலாளர் வெண்மணி, மாநில துணை செயலாளர் நாகப்பன், ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், விடுதலை செல்வன், காசி தமிழ், திருவிடைமருதூர் சிவனேசன், இளங்கோவன், திருப்பணத்தால் முருகப்பன், மதியழகன், பரிதி இளங்கோவன், மாநில பொறுப்பாளர்கள் செல்வம், முருகேசன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சின்ன ஜெயபிரகாஷ், இசை தமிழ்வாணன், தலித் இளங்கோவன், வினோபா விஜயகுமார், மோகன், அருமைத்துறை, கவிதா, பாலகுரு, பாக்யராஜ், தென்னவன், பழனி, அன்பு, மணி, சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.